அரசு மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் இப்பொழுது புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நியமிக்கப்பட்ட செவிலிய சகோதர சகோதரிகள் வந்து சில கருத்துக்களை வலியுறுத்தி கொண்டிருக்கிறாங்க. அது குறித்து ஊடகங்களையும் பல்வேறு விதமாக சில அரசியல் கட்சி தலைவர்களும் இப்போ கருத்து சொன்னது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் அதை பார்த்துட்டு தான் அவங்க எல்லாம் சந்திக்கணுன்றதை முடிவு பண்ணோம். ஒரு சில விஷயங்களை நான் முதல்ல உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். குறிப்பாக வந்து இந்த என்ன கருத்து என்பதையே வந்து உள்வாங்காமல் ஒரு அவசர கோலத்தில் ஒரு அரசியல் கட்சிகள் வந்து கருத்து சொல்வது வந்து சொல்வதற்கு நான் மிக கடுமையான கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல யாராக இருந்தாலும் காரணம் என்னென்னா உங்களுக்கு இப்போ நம்ம இந்த செவிலியர்கள் நியமனத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அரசு சார்பில் அரசு செவிலியர் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மட்டும்தான் அரசு மருத்துவமனைகளில் பணி நியமனம் என்ற நடைமுறை இருந்து வந்தது. இதுதான் நடைமுறை இருந்தது. ஆஸ் பர் அவங்க கவர்மெண்ட்டில் முடிக்கிறவங்களும் ஆஸ் பர் சீனியாரிட்டி நம்ம அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குவோம், அரசு வேலை கொடுப்போம். அதுக்கப்புறம் தனியார் ரெகக்னைஸ்டு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் அரசு மருத்துவமனைகளில் அவர்களுக்கும் வந்து அரசு பணி நியமனம் வேணும் என்ற கோரிக்கை எழுந்தது. நீதிமன்றத்தில் வழக்குகளும் தொடக்கப்பட்டது. அவர்களும் பெரிய போராட்டங்களும் நடத்தினாங்க. அப்போ மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியில் நானும் இப்போ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இருந்தேன், பொறுப்பேற்று இரு தரப்பினரையும் அழைத்து அப்பவும் நிறைய போராட்டங்கள்லாம் நடைபெற்றது உங்களுக்கும் தெரியும், ஊடகத்துக்குள்ள எல்லாரையும் நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ முதல் முறையாக உயர் நீதிமன்றத்தினுடைய அறிவுரையை பெற்று ஒரு சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி அரசு நர்சிங் காலேஜில் படித்தவங்களையும் அதேபோல் ரெகக்னைஸ்டு தனியார் கல்லூரியில் படித்தவங்களையும் நம்ம பணி நியமனம் செய்யலாம் என்ற அறிவுரையை ஏற்று எல்லாருக்குமே வாய்ப்பு வழங்கணும் அப்படின்ற ஒரு பரந்த மனப்பான்மையோடு அரசு முதன்முதலாக ஒரு சுமூக பேச்சுவார்த்தை எட்டி இந்த வழக்குகளால் தொடர்ந்து பணி நியமனங்களே இல்லாமல் இருந்தது. மண்மிகு அம்மாவுடைய அரசு பொறுப்பேற்று 2015 தான் இந்த சுமூக உறவை சுமூக பேச்சுவார்த்தையை நம்ம முடித்து அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று சாதனையாக 9533 செவிலியர்கள் நியமனம் செய்யப்பட்டார்கள். இது வந்து நம்முடைய அரசில் வந்து வெளிப்படையாக நேர்மையாக ஆன் மெரிட்டில் மருத்துவ பணி எக்ஸாம் எழுதி அக்கார்டிங் டு த மார்க் பேசிஸில் நம்ம வந்து ரிசல்ட்டை வெளியிட்டு ஒரு நியமனம் செஞ்சோம். மிகப்பெரிய பணி நியமனம் இது, அதில் தனியார் இருந்தாங்க. அப்போ நம்ம வந்து அதுலேயும் சில கருத்துக்கள் வந்தது, சார் நாங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சுக்கிறோம் எங்களுக்கு தனியாக எக்ஸாம் வைங்க, பிஎஸ்சி முடிச்சுக்கோம் எங்களுக்கு தனியாக எக்ஸாம் வைங்க, நாங்கள் வந்து எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கோம். அதெல்லாமே அவங்கள்ட்ட நாங்கள் எல்லார்ட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி டிப்ளமோ பிஎஸ்சி நர்சிங் எம்எஸ்சி நர்சிங் இல்லை அதுக்கு மேலே நீங்கள் படிச்சிருந்தாலும் எல்லாரும் இந்த தேர்வு எம்ஆர்பி எக்ஸாம்ன்றது ஓப்பன் டு ஆல், எல்லாரும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம், ப்ரைவேட்டும் எழுதலாம், கவர்மெண்ட் எழுதலாம், மேல் எழுதலாம், ஃபீமேல் எழுதலாம். அப்போ மேல் ஃபீமேலுக்கும் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இதுக்கு முன்னாடி இருந்தது. அந்த எல்லா விதிகளையுமே தளர்த்தி அனைவரையும் ஒரே மாதிரியாக பாவிக்கணுன்ற ஒரு உள்ளார்ந்த அன்போடு தான் இந்த பணி நியமனத்தை நம்ம சுமூக பேச்சுவார்த்தை எட்டி இதே அரங்கில் பேச்சுவார்த்தை எட்டி தான் இந்த பணி நியமனத்தை அரசு செஞ்சது. ரொம்ப வெளிப்படையாக நேர்மையாக எக்ஸாம் வச்சு 80-70 மார்க் வாங்கியிருந்தாங்க எல்லாத்தையும் அக்கார்டிங் டு த மார்க்கில். இப்போ 52 மார்க் வாங்கினவங்கள வரைக்கும் 9533 பேர் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் இந்த மாதத்தில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிற 100-1000 பேர், 800-1000 பேர் மேலும் இதே அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படுவார்கள். இது ஒரே விஷயம். இந்த நியமனத்தை பொறுத்த வரைக்கும் இது என்ஆர்ஹெச்எம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய விதிமுறைப்படி என்ஆர்ஹெச்எம் என்ற இந்த திட்டத்தின் கீழே இந்தியா முழுக்க இந்த அனைத்து மாநிலங்களையும் இந்த கன்சால்டேட் பேல கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் ஸ்டாஃப் செவிலியருடைய பணி நியமனம் இருக்குது. இந்த சேலரியும் நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நமக்கு என்ன அறிவுறுத்திருக்கிறதோ அந்த சேலரியை தான் நம்ம கொடுக்குறோம். இதில் மிக மிக முக்கியமான விஷயத்தை தயவுசெய்து எல்லோரும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் இது போன்று நியமிக்கப்படக்கூடிய இந்த செவிலியர்கள் தொடர்ந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இருக்காங்க. ஆன் கான்ட்ராக்டில் தொகுப்புதிய செவிலியராக மட்டுமே மற்ற மாநிலங்களில் பாதிக்கப்படுகிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சியில் மட்டும்தான் அந்த நாங்கள் கொடுக்கக்கூடிய நியமனத்தில் ரொம்ப அழகாக நாங்கள் வந்து சொல்லிக்கணும். எல்லாருமே இது முதல்ல ஒரு விஷயம், இவங்க எல்லாமே தேர் பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி, எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை குடும்பத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள். நான் நேற்றையும் கூட ஊடக நண்பர்கள்ட்ட இதான் சொன்னேன். அதை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கே தெரியும், அதில் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிக்கிறோம், நீங்கள் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் அவங்க வந்து தொகுப்புதிய செவிலியராக பணிபுரிய வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய காலி பணியிடங்களை பொறுத்து அக்கார்டிங் டு த வேகன்சி ரெகுலர் பேஸ் வேகன்சி பொறுத்து தொடர்ந்து அவர்கள் ரெகுலர் ஸ்டாஃப் நர்ஸாக நம்முடைய அம்மாவுடைய ஆட்சியில் அவர்கள் நியமிக்கப்படுவார்ன்றதை நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அவங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஏற்கனவே ஒரு 6000 பேர் நம்முடைய கடந்த நம்முடைய அம்மாவுடைய ஆட்சியில் 6000 பேர் வந்து இதே போல போராட்டங்களை நடத்தினாங்க. அவங்க எல்லாருக்குமே 5800 பேர் நாங்கள் ரெகுலரைஸ் பண்ணோம். ஒரு 200 பேர் அவங்களாம் வந்து 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் பணிபுரிந்தவங்க, அவங்களும் ஒரு 200 பேர் இருக்காங்க. அவர்களுக்கு இன்னும் 1 வாரத்தில் அவங்கள ரெகுலரைசேஷன் பண்ணிடுவோம். அதை பண்ணி அந்த ஆர்டர் நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம்னா
அதை தொடர்ந்து இந்த புதிய இந்த 10,000 பேர் அப்பாயின்மெண்ட் இந்த 9,533 இதுக்கடுத்து உருவாகக்கூடிய நிரந்தர பணியிடங்களில் தொடர்ந்து இவர்கள் பணி நியமனம் செய்யப்படுவார்கள். இதில் அரசுக்கு எந்த தடையும் இல்லை. அவங்கள நிரந்தர பணி அமர்த்துறதுல அரசுக்கு எந்த தடையும் இல்லை, எந்த தயக்கமும் இல்லை. அவர்கள்லாம் உள்ளார்ந்த அன்போடு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள் தான். இதுதான் சப்ஜெக்ட். ஸோ இதை அவர்கள் வந்து இப்போ ஒரு கருத்தை வெளியிடக்கூடிய அரசியல் கட்சிகள் இந்த ஒரு உரிய விதிமுறைப்படி உரிய அரசாணையின்படி நம்ம செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை வந்து ஒரு திசை திருப்பக்கூடிய வகை வண்ணமாக ஏதோ ஒரு போராடுறாங்க. உடனே அரசு அவர்களை கவனிக்கலை. நான் நேற்றே உங்களுக்கு தெரியும், அதாவது நான் டெல்லியில் விருது வாங்கிட்டு வெளியே வந்தோடனே எனக்கு பத்திரிகை நண்பர்கள் வாழ்த்து சொல்லிட்டு செவிலியர்களுடைய போராட்டம் குறித்து சொன்னார்கள். அங்கேயே நான் சொன்னேன் அந்த சகோதர செயலர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அரசு தயாராக இருக்குது. ஏற்கனவே ரெகனைஸ் அசோசியேஷனோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம். இவருடைய கோரிக்கையெல்லாம் நம்ம கனிவோட பரிசீலனை செய்கிறோம். மக்கள் நல்வாழ்வுத்துறை என்பது ஒரு மிகப்பெரிய சேவைத்துறை. நோயாளிகளுக்கு பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அவர்களும் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் அடையாள நிறுத்தமாக நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் வந்து பணிக்கு திரும்பணும்னு நேற்றே வேண்டுகோள் விடுத்தேன். நேற்று சென்னை விமான நிலையம் வந்தோடனே திருப்பி பத்திரிகை நண்பர்கள் கேட்டாங்க. அவர்கள்ட்டையும் நான் அன்பாக தான் பேசுவேன். அதனால் எங்களுக்கு வந்து அவர்கள்ட்ட இப்போ கூட என்னுடைய 3 இயக்குநர்களும் 2 நாளாக தொடர்ந்து அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. டிபிஹெச், டிஎம்எஸ், டிஎம்இ 3 பேருமே தொடர்ந்து அங்கேயே தங்கியிருந்து அந்த சகோதர சிதறை அழைத்து அவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அதுபோல் அப்புறம் நான் பத்திரிகை ஊடகத்தில் பார்த்தா அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கல அந்த மாதிரியான சில கருத்துக்கள்லாம் வந்து வந்தது. அது மாதிரிலாம் ஒரே நம்ம கேம்பஸில் நேற்று வந்து அவங்க வந்து வளாகத்துக்கு வெளியில் வந்து கூடினாங்க. முதல் நாள் வெளியில் கூடினாங்க. வெளியில் கூடணுனே பொது போக்குவரத்துக்கு டிராஃபிக் வந்து டிஸ்டர்ப் மவுண்ட் ரோடு டிராஃபிக் டிஸ்டர்பன்ஸ் இருக்கூடான்றக்காக நாங்கள் தான் உடனே வந்து அந்த கேட்லாம் திறந்து விட்டு கேம்பஸ்க்குள்ளே அவங்களை வர சொல்லுங்கன்னு அவங்களை கேம்பஸ் உள்ள அவங்கள அலோவ் பண்ணி நம்ம கேம்பஸ்லேயே அலோவ் பண்ணி அவங்க கருத்தை தெரிவிக்கணுன்றது தாராளமாக அவங்க அமர்ந்துருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் 1,000-2,000 பேர் திரளப்ப உங்களுக்கு இயற்கையாக ஒரு லிமிட்டட் பாத்ரூம்ஸ் அங்கே வந்து ஆஃபீஸ்க்குன்னு இருக்கக்கூடிய லிமிட்டட் பாத்ரூம்ஸ் லிமிட்டட் வாட்டர்ஸ் அதுதானே ஒழிய வேறு எந்த விதமான வந்து ரெஸ்ட்ரிக்ஷனோ தண்ணி தரல அவங்களை வந்து உள்ளே சிறைப்பிடிச்சிக்கணும் அந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் நிச்சயமாக தவறான கருத்துக்கள். இப்போவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. இப்போ கூட நான் வர்றப்ப இயக்குநர் என்ற தொலைபேசியில் பேசினாங்க. அவங்க வந்து என்னை சந்திக்கிறேன்னு சொன்னாங்க. நான் தலைமைச் செயலகத்தில் தயாராக இருக்கிறேன். இப்போனாலும் அவங்க நம்ம சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேறு ஏதாவது குவஸ்டின்ஸ்